வணக்கம் நண்பர்களே, நான் மெக்கானிக் இளங்க பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, யமஹா எபிசெட்டில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஒரு 80க்கு மேலே போக முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் வந்து கிளச் பிளேட் தான் போயிருந்துச்சு. அதை தான் வந்து நான் எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன் நண்பர்களே. இதை பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த எபிசெட் வண்டிக்கு கிளச் பிளேட்டு ஸ்ட்ரீட் பிளேட்டை வந்து எப்படி கலட்டி மாட்டுறதுங்கிறத வந்து பார்ப்போம். நண்பர்களே, முதல் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம கிளச்சை கலட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயிலை வந்து நம்ம பிடுங்கி விட்டுக்குருவோம். இன்ஜின் ஆயிலை பிடுங்கி விட்டு அடுத்து கிளச்சு கவர் எல்லாத்தையும் ஸ்க்ரூவை ஃபுல்லாக கலட்டுவோம். ஆயில் பம்பு ஆயில் ஃபில்டரையும் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு கவர் வந்து நம்ம வந்து லைட்டை அப்படி செட் பண்ணாலே வந்து உருவ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கிளச்சு கவர் வந்து உருவியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேஸ்கட் வந்து இந்த கேஸ்கட் வந்து பிய்யாமல் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம பழைய கேஸ்கட்டே வந்து நம்ம போட்டுடலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து ரெண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு ஆயில் ஃபில்ட்ரு வந்து இந்த இருக்கும், பார்த்தா தெரியும். இது வந்து இது ஒரு ஆயில் ஃபில்ட்ரு தான். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபில்ட்ரு இந்த ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். இந்த ஃபில்ட்ரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். இதையே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கு என்ன ஆகுனா ஆயில் வந்து இதுவழியே சர்க்குலேஷன் ஆகி இப்படி கிராங்குக்கு வந்து உள்ளே கூட்டி போவோம். இந்த மற்ற யூனிக்கானு இந்த மாதிரி வண்டி இருக்குன்னா அந்நேரம் இந்த டஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த வண்டிக்கு எப்படின்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து கிளச்சு கவர்லே வரும், இதில் வந்து அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் இந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்கும், வந்து நம்ம புதுசு போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து போன சர்வீஸ் தான் கஸ்டமர் வந்து புதுசு போட்டாராம், அதனால் வந்து இதையே நம்ம மாட்டிடலாம். இப்போ கிளச்சு பிளேட் வந்து எப்படி கலட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர நாலு போல்டு 10 நம்பர் போல்ட்டை நம்ம வந்து கலட்டும் போது கவனமாக பார்த்துக்கிறணும். இதில் வந்து ஒரு வாஷர் ஒன்று, ரவுண்டு வாஷர் இருக்குது, அதையும் வச்சு தான் மாட்டும் போது மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த நட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆட்டி பார்த்தாலே இந்த நட்டு வந்து ஆடுது. இது இப்படி டைட்டாக இருந்தாலே வண்டி வந்து இப்படி லூஸாக இருந்தாலே நண்பர்களே வண்டி வந்து கிளச்சு வந்து கொஞ்சம் பிடிச்சி தான் ஓடும். ஏன்னா இதில் வந்து ஒரு பால் பெரிங் பால் ட்ரெஸ் மாதிரி ஒன்று வரும், பார்த்தா தெரியும். இது வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து கிளச்சு பிளேட்டை வந்து நம்ம உருவோம். நம்ம வந்து இந்த பால் ட்ரெஸ் எதுவுமே வெளியே எடுக்க வேணாம், நம்ம கழட்டும் போது கவனமாக பார்த்துக்கணும். இந்த உள்ளே வந்து ஒரு பால் ட்ரெஸ் வந்து கீழே உழுதா என்ன ஏதுங்கிறத வந்து கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கிளச்சு பிளேட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தேய்மானமாக தான் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் வண்டி வந்து ரொம்ப உரும்பி போகுதுனே, ஒரு 80-90 போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப உரும்புது அப்படின்னாரு. வண்டி ஓட்டுறக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னார். இதில் இந்த ஸ்டீல் பிளேட்டில் பார்த்தா தெரியும், ஸ்டீல் பிளேட்டில் வந்து கோடு கோடாக விழுந்துருக்கு லைட்டாக. இந்த பிளேட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தேய்மானம் ஃபுல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டீல் பிளேட்டும் கிளச்சு பிளேட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் பசையோ எதுவும் இல்லாமல் லைட்டாக ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும். இப்படி இருந்தாலே வந்து கிளச்சு பிளேட் வந்து போச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 45,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டாரு. அப்புறம் இருந்தும் ஒரு வாட்டி கூட கிளச்சு பிளேட்டு மாட்டலனே, ஆனால் பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னாரு. அது காரணம் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சில் வர இந்த பெல்லு வந்து தேவையே இல்லை, அதனால் நல்லா தான் இருக்குது நமக்கு. அதனால் வந்து இதை வந்து மாற்ற வேண்டியில. அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது, இதுவும் ரொம்ப கோடு உள்ள.
நம்ம வந்து இந்த இதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி மாட்டிடலாம். இப்போ வந்து நம்ம புது பிளேட் வாங்கி எப்படி மாட்டுறது, பிளேட்டை எப்படி வசமாக மாட்டுறது என்னங்கிற வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த வண்டிக்கு வந்து கிளச் பிளேட் வந்து ஒரிஜினல் வந்து வாங்கியாச்சு. இப்போ இது வந்து ஸ்டீல் பிளேட்டு. இப்போ வந்து இந்த புது பிளேட்டுக்கும் பழைய பிளேட்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குங்கிற வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து புது பிளேட்டு, இந்த பழைய ஸ்டீல் பிளேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இதோட தேய்மானம் வந்து எப்படி இருக்குன்னு, இந்த இடத்துலனா தேஞ்சிருக்கு, இந்த இடத்துல தேஞ்சிருக்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு எல்லாமே தேஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், புது பிளேட்டில் வந்து இந்த தேய்மானம் வந்து இருக்காது. இதனால் என்ன ஆகும்னா, கீறு கொஞ்சம் கடிச்சு விடும் இந்த கிளச்சு ஸ்டீல் பிளேட் தேஞ்சால். அதுபோக பார்த்திங்கன்னா பிக்கப்பும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஸ்டீல் பிளேட்டு, அது வந்து நம்ம வந்து புதுசு வந்து ஒரிஜினல் பிளேட்டே வாங்கியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேட் இருக்கும், இன்னொரு பேக்கிங்கில் வந்து ரெண்டு பிளேட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ பழைய பிளேட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து புது பிளேட்டு, இது வந்து பழைய பிளேட்டு. இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியாக சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டீல் பிளேட் வந்து தேஞ்சனால என்ன ஆகுனா, இந்த பிளேட்டையும் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரியாக சின்ன சின்ன கோடாக விழுந்துடும். அது போக பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காடாகவும் ஆயிரும். இப்போ புதுசு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்கும் இன்ஜின் கீட்டுக்கு வந்து, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா சடன் பிக்கப் இருக்காது, இப்படி பிளேட்டு தேஞ்சிருந்துச்சுன்னா. அது போக பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 70-80 மேலே போகும்போது வண்டி வந்து இழுத்தும் போகாது. அதுக்கு கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளச்சு பிளேட்டும் இந்த ஸ்டீல் பிளேட்டும் தான். இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம எப்படி வந்து வண்டியில் வந்து மாற்றோங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, அதையும் மாட்டிடுவோம். இப்போ அதுக்கப்புறம் கிளச் பிளேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து முதல் வந்து ஒரு பிளேட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட் வந்து எந்த வசம் போடுறோமோ அதே வசமாக தான் மற்ற மூணு பிளேட்டையும் போடணும். இப்போ வந்து நம்ம இந்த வசம் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொதல் பிளேட் வந்து நம்ம இப்படி தான் போட்டோம், அதனால் இப்படியே தான் ஸ்டீல் பிளேட் போடணும். இப்படி போட்டோம்னா என்ன ஆகுனா கீறு கடிச்சு விட்ற கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும். அதனால் வந்து மூணு பிளேட்டு எப்படி போடுறோமோ அதே வசமாக தான் மறுபடியும் மாட்டும் போது இந்த மூணு பிளேட்டு வந்து அதே வசமாக தான் கரெக்டாக மாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளச்சு ப்ரெஷர் பிளேட்டை வந்து மாட்டிடுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு வந்து ஒரு மாதிரியாக ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த எவி செட்டுக்கு வந்து நம்ம எப்படினாலும் கழட்டி மாட்டிக்கலாம். ஒவ்வொரு வண்டியில் வந்து இப்படி காட்டி மாற்றி போட்டிங்கன்னா சேராது. இந்த எவி செட்டு வண்டியில் மட்டும் எப்படி போட்டாலும் போட்டுக்கலாம் நண்பர்களே. இதுக்கு வந்து ஒரு டைமிங்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இந்த நாலு ஃப்ரீங்கையும் போட்டு டைட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 10 நம்பர் போட்டு நம்ம கழட்டும் போது இதேமாதிரி வாசர் இருந்துச்சு, அதே மாதிரி கவனமாக போட்டுக்கிறணும். இப்போ வந்து இந்த நாலு போல்ட்டையும் வந்து நண்பர்களே போட்டு கவனமாக ஆப்போசிட்டு ஆப்போசிட்டாக டைட் பண்ணி நாளையும் வந்து டைட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கழட்டும் போது ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கனத்தமான ஒரு வாசர் ஒன்று போட்டு டைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பழைய வாசர் வந்து கொஞ்சம் தேஞ்சிருச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த கிளச்சு ப்ளஸ்ஸர் பிளேட்டும் வந்து தேஞ்சிருந்துச்சி. அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த ஒரு வாசர் போட்டு இதை ஆட விடாத அளவுக்கு வந்து டைட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இப்போ வந்து இந்த போல்ட்டை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நாலு போல்ட்டை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு போல்ட்டை வந்து நம்ம கவனமாக நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும் நண்பர்களே. இப்போ அதுக்கப்புறம் கிளச்சை வந்து நம்ம கிளச்சு கவரை வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிளச்சு கவர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளச்சை வந்து பிடிச்சி பார்த்துக்கிறணும். அந்த பிளேட்டு இந்த கிளச்சு அசம்பிளி எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா என்னென்னு. ஏன்னா இது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகட்டினா நம்ம இந்த அட்ஜஸ்ட் நட்டை லூஸ் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம கழட்டி மாட்டின வந்து
கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த வாஷர் போட்டு மட்டும் நல்லா இதை வந்து டைட்டாக மாட்டியாச்சு நண்பர்களே. இப்போ கிளச்சு கவரை வந்து நம்ம மாட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கிளச்சு கவரை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கிளச்சு கவர் கேஸ்கட் வந்து நல்லா இருக்கான்னுங்கிறத வந்து கவனமாக வந்து செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த வண்டியில் வந்து இந்த கிளச்சு கவர் கேஸ்கட் வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப மாட்டிடுவோம். மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு புஷ் ஒன்று வரும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு புஷ் வரும். இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த இடத்துல புஷ் இல்லாட்டினா இந்த இடத்துல இருக்கானேன்னு செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு புஷ் வந்து உருவ வராது, அதனால் இதுலேயே இருக்கட்டும். இப்போ கிளச்சு கவர் வந்து நம்ம ஒன்றுவோலாக மாட்டிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டு நம்ம கவனமாக வந்து ஒன்றுவோல வந்து டைட் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்லா போல்ட்டையும் நம்ம இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக டைட் பண்ணிக்கிறணும். இந்த போல்டெல்லாம் டைட் பண்ணும்போது நண்பர்களே ரொம்ப கவனமாக டைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து அலுமினிய மர, ரொம்ப ஃபுல் டைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா அந்த இதில் வந்து மரம் வந்து அடியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கஸ்டமர் வந்து போன சர்வீஸ் தான் வந்து ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினேன் அப்படின்னாரு, அதனால் வந்து அதே ஆயில் ஃபில்ட்ரு மாட்டிடலாம். இப்போ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும், இது கவனமாக இருக்கா என்னங்கிறத வந்து செக் பண்ணி மாட்டோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா போன சர்வீஸ் தான் இந்த கஸ்டமர் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து புதுசு வந்து மாற்றிருக்காரு, அதனால் வந்து இந்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து மாட்ட வேணாம், அதனால் வந்து நம்ம அதையே போட்டு மாட்டிடலாம். ஏன்னா ஒரு ரெண்டு வாட்டி ஆயில் மாற்றுறக்கு ஒருக்க, மூணு வாட்டி ஆயிலுக்கு மாற்றுறக்கு ஒருக்க நம்ம ஆயில் மாற்றினாலே ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினாலே போதும் நண்பர்களே. இப்போ இந்த போல்டெல்லாம் போட்டு கவனமாக வந்து டைட் பண்ணிக்கிடுவோம். டைட் பண்ணி இன்ஜின் ஆயிலை ஊற்றி வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வண்டிக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு மாட்டியாச்சு, இன்ஜின் ஆயிலும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி வந்து இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகி கிளச்சில் எதுவும் சவுண்டு எதுவும் கேட்கல. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கிளச்சு பிளேட்டும் இந்த ஸ்டீல் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து நம்ம கழட்டி மாட்டியிருக்கு நண்பர்களே. இப்படி தான் நண்பர்களே நான் வந்து எவி செட்டுக்கு வந்து கிளச்சு பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டும் இப்படி தான் மாற்றுவேன். அதான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.